ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற டாபிக் என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, சர்விக்கல் சர்க்குலேஷன், அதாவது கர்ப்பப்பை வாய் தையல் போட்டால் நார்மல் டெலிவரி ஆகுமா அப்படின்ற கேள்வி தான். கேள்விக்கான பதில் தான் பார்க்க போகிறோம். அண்ட் வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். அண்ட் என்னோடய சேனலை பார்த்தீங்கன்னா சர்விக்கல் சர்க்குலேஷன் பற்றி நான் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். ஸோ கண்டிப்பாக வந்து லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில், என்னோடய பிளேலிஸ்டோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஷேர் பண்ணுறேன். கண்டிப்பாக போய் பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கர்ப்பப்பை வாய் தையல் எதுக்கு போடுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து குறப்பிரசவமாக சான்சஸ் நிறைய இருக்குது அப்படின்றதுக்காக தான் வந்து உங்களுக்கு டாக்டர் வந்து கர்ப்பப்பை வாய் தையல் அப்படின்றது வந்து போடுறாங்க. ஓகேங்களா? எதனால் உங்களுக்கு குறப்பிரசவமாக சான்சஸ் இருக்குது அப்படின்றதுக்கான வீடியோ வந்து நான் போட்டிருக்கேன். உங்களுக்கு ஷார்ட்டாக சொல்லணும்னா, உங்களுக்கு வந்து சர்விக்ஸ் லென்த்து வந்து உங்களுக்கு வந்து 12 weeks வந்து ஒரு ஸ்கேன் எடுப்பாங்க. ஓகேங்களா? அந்த ஸ்கேனில் வந்து உங்களுக்கு வந்து லென்த்து வந்து 3 குள்ளே இருந்துச்சு அப்படின்னா வந்து உங்களுக்கு குறப்பிரசவமாக சான்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து டாக்டர் வந்து உங்களுக்கு வந்து போடுவாங்க. ட்வின் பேபி எல்லாம் நிறைய மிஸ்கேரேஜ் ஆகிருந்துச்சு, இந்த மாதிரி பிரச்சனை இருந்தாலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டாக்டர் வந்து கர்ப்பப்பை வாயில் வந்து தையல் போடுவாங்க. ஓகேங்களா? ஸோ வந்து இது தையல் போட்டால் வந்து உங்களுக்கு நார்மல் டெலிவரி ஆகுமா இல்லை வந்து சி செக்ஷன் ஆகுமா அப்படின்ற மாதிரி வந்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அதாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எப்படி ஒருத்தவங்க ப்ரெக்னன்சியாக இருக்கும் போது வந்து அவங்களுக்கு வந்து கன்ஃபார்மாக வந்து உங்களுக்கு நார்மல் தான் ஆகும், உங்களுக்கு சி செக்ஷன் தான் ஆகும்னு சொல்ல முடியாது இல்லையா? ஸோ அதே மாதிரி தான் வந்து இதுவும். ஓகேங்களா? உங்களுக்கு வந்து நார்மலாகவும் சான்சஸ் நிறையா இருக்குது, சி செக்ஷன் ஆகவும் சான்சஸ் இருக்குது. அதாவது நான் ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து சர்விக்கல் சர்க்குலேஷன் போட்டிருந்தாங்க. ஓகேங்களா? அதே மாதிரி என் ஃப்ரெண்டுக்கும் வந்து சர்விக்கல் சர்க்குலேஷன் தான் போட்டிருந்தாங்க. நான் இருந்த பெட் ரெஸ்டே தான் அவங்களும் இருந்தாங்க. ஆனால் எனக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 9 months கம்ப்ளீட், அதாவது 9 months ஸ்டார்டிங்கில், ஓகேங்களா, எனக்கு என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, பனிக்கூட முடிஞ்சு தண்ணியெலாம் வந்து லீக் ஆகி எனக்கு வந்து குழந்தை வந்து திரும்பலை அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து எனக்கு எமர்ஜென்சியாக சி செக்ஷன் அப்படின்றத வந்து டாக்டர் பண்ணியிருந்தாங்க. ஆனால் என் ஃப்ரெண்டுக்கும் பார்த்தீங்கன்னா சர்விக்கல் சர்க்குலேஷன் போட்டிருந்தாங்க, அவங்களும் என்ன மாதிரி தான் பெட் ரெஸ்ட்டில் தான் இருந்தாங்க. பட் ஆனால் அவங்களுக்கு வந்துட்டு நார்மல் டெலிவரி தான் ஆச்சு. அதாவது ஒரு குறிப்பிட்ட மந்த்துக்கு அப்புறம் வந்து டாக்டர் வந்து அவங்கள வர சொன்னாங்க. ஓகேங்களா? ஸோ அவங்க ஒரு குறிப்பிட்ட மந்த்துக்கு அப்புறம் இவங்க போகணுன்னு டாக்டர் வந்து அந்த தையல் பிரிச்சுட்டு அவங்கள வந்து ஹாஸ்பிட்டலே வந்து அட்மிட் பண்ணிட்டாங்க. ஸோ அட்மிட் பண்ணி கொஞ்ச நாளே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து டெலிவரி பெயின் வந்து நார்மல் டெலிவரி தான் ஆச்சு. ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாக ப்ரெக்னன்சி இருக்கவங்களுக்கு என்ன மாதிரி நம்ம வந்து கரெக்டாக சொல்ல முடியாது, அதே மாதிரி தான் இதுவும். ஸோ வந்து எப்படி வேணாம் ஆகலாம். அதுக்காக வந்துட்டு நார்மல் டெலிவரிக்கு சொல்லுவாங்க, நீங்கள் வந்து நல்லா ஒர்க் பண்ணணும், வீடு துடைக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் வந்து கர்ப்பப்பை வாய் தையல் போட்டவங்களுக்கு எழுந்து நடக்கவே கூடாது அப்படின்னு தான் வந்து சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம கரெக்டாக வந்து சொல்லவே முடியாது, உங்களுக்கு எப்படி வேணால் ஆகலாம். ஸோ எல்லாத்துக்குமே வந்து நீங்கள் ப்ரீ ப்ரிப்பேராக இருக்கிறது ரொம்ப நல்லது. அதாவது எனக்கு நார்மல் தான் ஆகணும் அப்படின்னு நினைக்காதீங்க, இல்லை எனக்கு நார்மல் வலிக்கும் சி செக்ஷன் ஆகணும் அப்படின்னு சொல்லி. ஓகேங்களா? இந்த வீடியோ கண்டிப்பாக வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கு பக்கத்தில் ஒரு குட்டியாக ஒரு பெல் சிம்பிள் வரும், அது கிளிக் பண்ணிங்கன்னா நான் டெய்லி போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும்.